Hi friends, welcome to Balakrishna Engineering. So, we have a new product ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து காமிக்க போறோம். சோ அதான் இது போர்ட்டபிள் ரீபார் பெண்டிங் மிஷின். சோ போர்ட்டபிள் அப்படினா தெரியுங்க. நம்ம காம்பாக்ட்டா இருக்கும். நம்ம யூஸ் பண்ற ஈஸியா இருக்கும். சோ இந்த மிஷின் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா நம்ம சென்டரிங் வர்க் பண்றவங்களுக்கு இது தேவைப்படும். சோ இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கனா நம்ம சென்டரிங் வர்க் பண்ணிட்டு இருக்கும் போதுங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு கம்பி நீட்டிட்டு இருக்குது. சோ அது வளைச்சிரணும். இல்ல நம்ம கம்பி மேலே வச்சு அதுக்கேத்த மாதிரி தான் வளைக்கணும். அந்த சென்டரிங் டிராயிங் கேத்த மாதிரி வளைக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வருங்க. அது இல்லாம இந்த பிரிட்ஜ் வர்க் பண்றவங்க பில்லர் பர்க் போடும் பில்லர் போடும்போது மேலே வந்து உங்களுக்கு கம்பி வளைச்சுட்டு காரணம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தான் பண்ணுவாங்க இது. ஸோ இது வந்து பெரிய கம்பி அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ 6, 8, 10 வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக வளைச்சிருவாங்க. இப்போ 10 மேலே போகும்போது வளைக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம போர்ட்டபிள் பெண்டிங் மிஷினை நார்மல் பெண்டிங் மிஷின் பண்ணுறோம். பட் இந்த போர்ட்டபிள் பெண்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 25 mm இல்லை 20 mm வந்து நீங்கள் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுக்கொண்டு வளைக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம இது மிஷின் யூஸ் பண்ணலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்குங்க நம்ம ராடு வந்து இதில் வச்சுக்கிறோம். இது நம்ம வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வளைச்சி கொடுக்குது. அதே மாதிரி நீங்கள் ராடு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நீங்கள் சென்டரிங் பண்ணி முடிச்சிட்டீங்க, ஸ்ட்ரைட் ராடு இருக்குது வளைக்கணும்னாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பொசிஷன் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ராடு வளைச்சிரும். ஸோ உங்களுக்கு ரெண்டு பொசிஷன்லையுமே வந்து இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு லைவ் டெமோ காமிக்க போகிறேன், பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா NRB 25 மாடலுங்க, அதாவது 4 mm உங்களுக்கு 25 mm வரைக்கும் நீங்கள் இது பெண்ட் பண்ணிக்கலாம். இது மொத்த டோட்டல் வெயிட்டு 18 kg. ஸோ இது வாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 watts இந்த மிஷின். சிங்கிள் ஃபேஸில் 1500 watts. இது ஆன் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டிலுக்கு அடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனால உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த பொசிஷன் வேணுமோ நீங்கள் பாட்டிக்கலாங்க. ஸோ இதான் மேக்ஸிமம் பெண்ட் சைஸுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது நீங்கள் இந்த பட்டன், அதாவது ரிலீஸிங் பட்டன், ரிலீஸ் மீன்ஸ் ஆஃப் பட்டன் கிடையாது இல்லைங்க, ரிலீஸிங் பட்டன் தான் இருக்கும். இந்த ரிலீஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்ட் பண்ணுற ராடு ரிலீஸ் ஆகிரும், உங்களுக்கு ராடு எடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இந்த கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25 வரைக்கும் இந்த கேஜ் போடணுங்க. இது ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது மாறணும். இப்போ 4 to 10, 10 to 20, 20 to 25 அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சைஸ்க்கு தான் மாறணுங்க. ஸோ இது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து அடுத்த மாடல் வந்து 32 வரைக்கும் இருக்குதுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிஷின் மாறும். ஸோ இந்த ராடு பார்த்தீங்கன்னா 25 mm நான் மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த சைஸ் வச்சு வளைச்சி காமிச்சிடுறேன். இப்போ இந்த ராடு வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நான் வந்து இந்த 25 கேஜ் மாட்டி வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் வளைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்து தெரியும் உங்களுக்குங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு. எவ்வளோ சைஸ் வேணாலும் வளைச்சிக்கலாங்க. இப்போ நான் எல்லா வடவே உங்களுக்கு உள்ளே வளைச்சிக்கிறேன். மேக்ஸிமம் நமக்கு இந்த டையா கடை கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளைச்சதுக்கப்புறம் நீங்கள் உடனே எடுக்க முடியாது, இந்த ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ராட் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸ் வரைக்கும் வளைச்சிக்கலாம். மேக்ஸிமம் இந்த டயா வரைக்கும் இதில் மிஷினில் வளைச்சிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகிற கம்பி எப்படி வளைக்கிற அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட் நம்ம கம்பி வந்து நம்ம வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் வந்து இந்த பொசிஷன் வைக்கணும். ஸோ இதுதான் இந்த பொசிஷன். இப்போ இந்த ராடு வந்து வளைக்கணும்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல வந்து நமக்கு வளைச்சி கிடைக்கணும் நம்மளுக்கு. இதை நம்மளோட இப்போ பண்ண வேண்டிய ஒர்க் இது வளைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பொசிஷன் வைக்கிறீங்க. ஸோ இதுதான் இப்போ வைக்கிற நாடு வந்து நீங்கள் வளைச்சிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப சிம்பிளாக மேன் பவரே இல்லாமல் ஒரே ஒருத்தர் வச்சு வளைச்சிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்குங்க ஒரு எள்ளு நம்ம ஸ்ட்ரைட்டாக ராடை வந்து நம்ம எல்லா வளைக்கிறது நம்மளோட வேலைங்க. ஸோ இந்த மாதிரி வளைக்கும் போது 25 ராடுக்குள்ளே 4-5 பேர் வேணும் வளைக்கிறது. அது இல்லாமல் நீங்கள் ஒரு ஹைட்டில் போய் வளைக்கும் போது இன்னுமே சிரமமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மிஷின் வச்சு பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம ஈஸியாக வளைச்சிட்டோம். ஸோ இதோட வேலைங்க சார். போர்ட்டபிள் டைப்னால நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்க. ஸோ இதோட வாரண்டி கேரண்டி பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 220 volt சிங்கிள் ஃபேஸுங்க. நம்ம நார்மலாக இந்த மிஷின் பொறுத்தளவுக்கு வோல்டேஜ் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வராதுங்க. இந்த வோல்டேஜ் இஷ்யூ வரனால தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராதுங்க. ஸோ நம்ம அதை மெயினாக செக் பண்ணால போதும். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ராலிக் ஆயில் ஃபில் பண்ணணும். ஹைட்ராலிக் ஆயில் வந்து கம்மியாகும் போது நமக்கு நம்ம அதை பார்த்து ஆயில் ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட்டர். மோட்டர் சைடு வந்துட்டிங்கன்னா ரெண்டு சைடு ரெண்டு கார்பர்ஸ் இருக்கும். இந்த கார்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 6 months கண்டினியூஸ் வரும்போது தேய்மானம் வரும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வருங்க. இதோட மிஷின் காஸ்ட் வைஸ் பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். மற்ற மிஷின் கம்பேர் பண்ணும்போது இந்த மிஷின் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோ உங்களுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.